அரசு பள்ளியில் பயின்று கல்லூரியில் சேர்ந்த மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஜூலை மாதத்தில் நடைமுறைக்கு வரும் என தலைமை செயலாளர் சித்தாஸ் மீனா தகவல். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் உடல் பாகங்கள் டிஎன்ஏ சோதனைக்காக அனுப்பி வைப்பு. கொலைக்கான காரணத்தை கண்டறிய போலீசார் தீவிர விசாரணை. ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக கட்சி தலைமைக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தகவல். மத்திய பிரதேசத்தில் வாக்குப்பதிவு எந்திரங்களை கொண்டு சென்ற பேருந்தில் தீ விபத்து. 4 எந்திரங்கள் தீக்கு இரையாக்கின. குடும்ப நலனுக்காக ஆட்சியையும் கட்சியின் கொள்கைகளையும் காங்கிரசும் பிஆர்எஸ் கட்சியும் மாற்றி வருகின்றன. தெலங்கானா பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி விமர்சனம். மத கலவரத்தை தூண்டும் வகையில் பேசி வரும் பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி வழக்கு. வட மாவட்டங்களிலும் கடலூர் திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை. கோடை வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. குடியாத்தம் எடப்பாடி பகுதிகளில் கொட்டிய கனமழையால் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. கழிவு நீரும் கடந்ததால் மக்கள் அவதி. தமிழகத்தில் இன்று 14 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. நாளையும் சில மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். அறந்தாங்கியில் புகழ்பெற்ற மாட்டு வண்டி குதிரை வண்டி பந்தயம். 100க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்பு. ஏர் இந்தியா ஊழியர்களின் திடீர் வேலை நிறுத்தம். நாடு முழுவதும் 78 விமானங்கள் ரத்தானதால் பயணிகள் அவதி. சென்னை ஆலந்தூர் காவலர் குடியிருப்பில் நாய் கடித்து சிறுவன் காயம். தெருநாய்களை விட வளர்ப்பு நாய்களால் அதிகரிக்கும் ஆபத்துகள். ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் 3.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி மக்களை கடனாளியாக்கியதே விடியா திமுக ஆட்சியின் சாதனை. எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஹரியானாவில் 3 சுயேச்சை எம்எல்ஏக்கள் ஆதரவை வாபஸ் பெற்றதால் பெரும்பான்மையை இழந்தது பிஜேபி அரசு. முதலமைச்சர் பதவி விலக காங்கிரஸ் வலியுறுத்தல். ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்காமல் இடமாறுதல் கலந்தாய்வு நடத்தக்கூடாது. பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசி மருந்தை திரும்ப பெற்றது அஸ்ட்ராஜெனேகா நிறுவனம். பக்க விளைவுகள் ஏற்படுவதால் அதிரடி முடிவு. மேட்டூர் அணையில் நீர் இல்லாததால் வறண்டது அமராவதி ஆறு. கரூர் மாவட்டத்தின் பல கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு. தொழில்நுட்ப கோளாறால் நேற்றைய பயணம் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் வரும் 17ஆம் தேதி விண்வெளிக்கு செல்கிறார் சுனிதா வில்லியம்ஸ். நாசா அறிவிப்பு. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.